பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன், அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான், ரைட். ஆக்சுவலாக நம்ம கொரோனா டைமில் எக்ஸாம்ஸ் எழுதினோம், டக்குன்னு மார்ச் மந்த் வந்து கொரோனா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 2019ல். நிறைய கேப் விழுந்துருச்சு ஓகேங்களா. கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம புக்கை தொட்டே பார்த்துருக்க மாட்டோம், நம்ம வந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கணும் கரெக்டுங்களா. ஸோ அதை ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம டிஃப்ரென்சியேஷன் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்சியேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய வருங்க ஓகேங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்சியேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்து அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன் ஓகே. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன் ரைட். அடுத்தது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஓகேங்களா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு லாக்ரதமிக் ஃபங்க்ஷன், லாக்ரதமிக் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு வந்து ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஸே தெரியறது இல்லைங்க, அதனால தான் வந்து இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதனால நம்மளுக்கு வந்து அது என்ன ரூல் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது ஓகே. எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், இன்னொன்று இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், இன்னொன்று ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன். இது வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங் படிக்கும் போது தேவைப்படுதுங்க. மேக்ஸிமம் வந்து இந்த அஞ்சு ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, அஞ்சு ஃபங்க்ஷன் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனுங்கிறது எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இங்கே இன்ஜினியரிங்கில் தேவைப்படுது ஓகேங்களா. அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸ் பவரில் எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுங்கிறது சைன் காஸ் டான் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு ஆறு ரேஷியோ இருக்குது கரெக்டுங்களா. இது எல்லாமே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான், ஆறு ரேஷியோவில் நீங்கள் அதை எப்படி வேணாலும் காம்பினேஷனில் எழுதிக்கலாம், அது பேர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ரைட். லாக்ரதமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா லாகில் லாக் டு த பேஸ் இ, லாக் எக்ஸ் டு த பேஸ் இ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம லாக்ரதமிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இதுலேயுமே லாக் டு த பேஸ் ஏ, லாக் டு த பேஸ் பின்னு வேறு லாக் வச்சு இருக்குது, தட் இஸ் லாக் டு த பேஸ் டென், லாக் டு த பேஸ் ஹண்ட்ரட்னு, அதுவும் ஃபங்க்ஷன் தான். பட் நம்ம டெரிவேட்டிவ்ல மேக்ஸிமம் பார்க்கறது வந்து இந்த லாக் எக்ஸ் டு த பேஸ் இ தான் ஓகேங்களா. எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுங்க அடுத்து, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து இ பவரில் வேரியபிள் இருந்தது, எக்ஸ் இருந்தது அப்படின்னா. இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து டேன் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ், சைன் இன்வர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன் வந்து சைன் ஹெச்எக்ஸ், காஸ் ஹெச்எக்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போது எல்லா ஃபங்க்ஷன்லையுமே எக்ஸுங்கிறது கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா, பிகாஸ் எக்ஸ் இஸ் த வேரியபிள் ரைட். அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னாலே இந்த இடத்துல நம்ம டீல் பண்ணுறது வந்து ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு, ஒய்யை வந்து நம்ம டிபெண்ட் வேரியபிள்னு சொல்கிறோம், எக்ஸை வந்து இன்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்கிறோம் ஓகேங்களா. எதனால் இந்த டிபெண்ட் இன்டிபெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ண ஒய்யோட வேல்யூ மாறும். அந்த மாறுற ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது, ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஓகேங்களா. அப்போது அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறத வந்து லிமிட் கான்செப்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ஸில் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஒன் புக்ஸில் ரொம்ப டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எப்படி இந்த ஃபார்முலா எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது. பட் அதை தெரிஞ்சு நான் இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எனக்கு தேவையானது ஃபார்முலா மட்டும்தான் ஓகேங்களா. அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன்னாக இந்த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னால் ஃபார்முலாஸ் எழுதுறதுக்கும் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. எதுக்கெல்லாம் எனக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன் ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இப்போ அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்னங்க கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, கான்ஸ்டண்ட்டாக தான் நான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. ஏன் கான்ஸ்டண்ட்டை கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் சி எக்ஸ் பவர் ஜீரோன்னு என்னால் எழுத முடியும், எக்ஸ் பவர் ஜீரோ வேல்யூ வந்து ஒன் ஓகேங்களா. அதனால் நம்ம அதை ஃபங்க்ஷன்னும் சொல்லிக்கலாம் ரைட். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரூல் டெரிவேட்டிவ்ல ஓகேங்களா. அண்ட் இந்த டெரிவேட்டிவ்ல சில பல நொட்டேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஒய் டேஷ்ன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், ஒரு டெரிவேட்டிவ் கிடையாதுங்க, நிறைய ஆர்டர் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அதை ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவீங்க, செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவீங்க,
தேர்ட் டைம்னா தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒய் டேஷுங்கிறது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவோட நொட்டேஷன், ஆர்எல்ஸ் நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு நொட்டேஷன் கொடுக்கலாம். இது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிற நொட்டேஷன் கொடுக்கலாம். ஒரு சிலர் ஒய் ஒன் அப்படின்னு கூட நொட்டேஷன் கொடுப்பாங்க, ரைட். இதே செகண்ட் ஆர்டராக இருந்தால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், ஒய் டபுள் டேஷ், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், ஒய் டூ, இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்போது இதுதான் நொட்டேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நொட்டேஷன்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. நொட்டேஷன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோ. அடுத்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என். இதோட ரூலை நான் எப்படி ஞாபகிக்கிறது அப்படின்னா, இது எக்ஸ் பவர் என்னன்னு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ் பவர் என்னிலிருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணி எழுதிடுங்க, இந்த என்னை முன்னாடி எழுதிக்கோங்க. ஸோ த ஃபார்முலா இஸ் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஓகே, இதுதான் என்னோடய ஃபார்முலா. அல்ஜிப்ரேக்கில் இதுதான் ஃபார்முலா. இதோட ஸ்பெஷல் கேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேஸ், சாரி ஸ்பெஷல் கேஸ் இல்லை ஜென்ரல் கேஸ், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் பவர் என் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூலை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா பவரில் என்ன இருக்குது, அப்போ என் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் பவர் என் மைனஸ் ஒன். ஓகேங்களா? அப்படியே அந்த ரூல் அப்ளை பண்ணிடும். ஆனால் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ், இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை நீங்கள் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அது எப்படிங்க ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதை எதுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, நான் திரும்ப பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்கு இல்லைங்களா, ஏஎக்ஸ் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து ஒன், ஒன் இன்டூ ஏ ஏ. ஓகே, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் பீங் போது பீங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்க, ஸோ கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஜீரோ. ஸோ த ஆன்சர் இஸ் என்ஏ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் மைனஸ் ஒன். ஓகே, அடுத்தது இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு லீனியர் ஃபார்மேட்டோட டெரிவேட்டிவ், ரைட். இங்கே என்னங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகலாம், ரைட். இந்த எக்ஸ் பவர் என் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தெரிஞ்சோடனேயே நம்ம என்னென்னக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும்னா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா தெரியணும். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா போட்டிங்கன்னா, நான் என்ன சொன்னேன், இதை எடுத்து அப்படியே எழுதணுங்களா, எக்ஸ் பவர் ஒன் மைனஸ் ஒன், இதோட பவர் வந்து ஒன், ஒன் மைனஸ் ஒன், இந்த ஒன் முன்னாடி வருங்களா, அப்போது ஒன் இன்டூ எக்ஸ் பவர் ஜீரோ, அப்போ ஒன், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒன். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டிஃப்ரென்சியேஷன் தெரியாத பையனை கேட்டால் கூட டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டால் ஒன்னுங்கிற ஆன்சர் சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் எக்ஸ் ஸ்கொயர்னா டூ மைனஸ் ஒன், இந்த டூ வந்து முன்னாடி, கரெக்டுங்களா, அப்போ டூ எக்ஸ், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டூ எக்ஸ். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ரூல். இந்த ரூலை எனக்கு அப்ளை பண்ண தெரியணும். எப்போ அப்ளை பண்ணுறோம், எக்ஸோட பவரில் நம்பர்ஸ் மாற மாற நான் இந்த ரூல் அப்ளை பண்ணுறேன், புரியுதுங்களா, எக்ஸோட பவரில் நம்பர்ஸ் மாற மாற நான் இந்த ரூல் அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ் கியூப்னா என்ன வரும், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர், ரைட். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரூல் வரும்போது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் பவர் என்ன இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒய் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் பவர் என்னன்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா? இந்த ஒய் வந்து நான் இப்படியே வச்சா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால யூ பவர் என் அப்படின்னு வச்சுக்குவாங்க, ஒரு டம்மி வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ பவர் என் அப்படின்னா உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, டிஒய் பை டியூ கேல்குலேட் பண்ண முடியும். ஏங்க டியூ கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள் தான் உங்களோட டிபெண்ட் வேரியபிள், ரைட் ஹேண்ட் சைடு வேரியபிள் வந்து உங்களோட இன்டிபெண்ட் வேரியபிள். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேரியபிள் கீழே இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேரியபிள் மேலே இருக்கும். ஓகேங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு யூ, ஏன்னா நீங்கள் இப்போ யூனு மாற்றிட்டீங்க. இப்போ யூ பவர் என்னுங்க போது இந்த ரூல் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடுவீங்க இல்லையா, என் யூ பவர் என் மைனஸ் ஒன். ஓகேங்களா? இங்கே எக்ஸில் இருக்கிறதுனால டி பை டிஎக்ஸ், இங்கே யூவில் இருக்கிறனால டி பை டிஒய் பை டியூ. ஓகே, என் யூ பவர் என் மைனஸ் ஒன். இப்போ யூங்கிறது வந்து என்ன, அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் யூ, யூ இஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதுலேருந்து உங்களுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா, டியூ பை டிஎக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸு ஒன்று, ஒன் இன்டூ ஏ ஏ ப்ளஸ் பி, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன, ஜீரோ. ஓகேங்களா? அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும், ஏ வரும். ஓகே, அப்போது
என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து செயின் ரூலுங்க, செயின் ரூல் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன், ரைட். செயின் ரூல் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் தான் நான் கேல்குலேட் பண்ணணும், ரைட். அதை வந்து நான் யூவாக கன்வெர்ட் பண்ணனால என்னால் டிஒய் பை டியு கேல்குலேட் பண்ண முடிஞ்சுது. அண்டு யூ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம், ஓகே. டிஒய் பை டியு இன்டு டியூ பை டிஎக்ஸ், தேர் ஃபோர் த ஃபார்முலா இஸ் என்ஏ இன்டு, த ஆன்சர் இஸ் என்ஏ இன்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் பவர் என் மைனஸ் ஒன், இதுதான் ஆன்சர். ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே இன்ஜினியரிங் கேஸில் பண்ணிகிட்ருக்க முடியாதுங்க. நம்ம வந்து டக்கு டக்குன்னு இதோட ஆன்சர் போடணும், ஓகே. ஸோ டக் டக்குன்னு போடணும் அப்படின்னா எந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேஷன் எண்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட். ஸோ இங்கே சப்ஸ்டியூஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, இதை அப்படியே நீங்கள் யூ பவர் என் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ரூல் அப்ளை பண்ணி முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து சிங்கிள் டேர்ம் கிடையாது, ரைட், சிங்கிள் எக்ஸ் கிடையாது, அது வந்து ஒரு லீனியர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எகெயின் நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் அமாங் த வேரியபிள் கான்ஸ்டன்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட், ஓகேங்களா. அது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன, வேல்யூ ஜீரோ. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன, ஜீரோ, ஓகேங்களா. நான் என்ன சொன்னேன், கான்ஸ்டன்ட் வேரியபிள் அண்ட் இன்னொரு கான்செப்ட் என்னங்க, கோஎஃபிஷியன்ட், ரைட். இந்த மூணுக்கும் இடையிலையான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஜீரோ ஆயிரும். இந்த கான்ஸ்டன்ட் எப்போ கோஎஃபிஷியன்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டன்ட் வந்து இப்போ ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதினோம்னா அது கான்ஸ்டன்ட். அதே ஹண்ட்ரடோட எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரோ எக்ஸ் கியூபோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அப்போ திஸ் ஹண்ட்ரட் த கான்ஸ்டன்ட் பிகம்ஸ் த கோஎஃபிஷியன்ட். அப்போ வேரியபிளோட எக்ஸுங்கிறது வேரியபிள், அது உங்களுக்கு நல்லா தெரியும். டிஃப்ரென்ஷியேஷனில் எக்ஸ் மட்டும் இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது டிபெண்ட் வேரியபிள், ரைட். இப்போது இந்த எக்ஸுங்கிற வேரியபிளோட மல்டிப்ளிகேஷனில் ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தது அப்படின்னா அது கோஎஃபிஷியன்ட், ஓகேங்களா. அதே ஹண்ட்ரட் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா ஹண்ட்ரடுங்கிறது கான்ஸ்டன்ட், அடிஷன்லையோ சப்ராக்ஷன்லையோ, அடிஷன்லையோ சப்ராக்ஷன்லையோ மிங்கிள் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்ட், ஓகே. அதே மல்டிப்ளிகேஷன்லையோ டிவிஷன்லையோ கம்பைன் ஆயிருந்தது அப்படின்னா அது கோஎஃபிஷியன்ட், ஓகேங்களா. அப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படின்னா ஜீரோ, அதே டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஹண்ட்ரட் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வரும் டூ எக்ஸ் வரும். ஸோ ஹண்ட்ரட் கோஎஃபிஷியன்ட், ஸோ ஹண்ட்ரடுங்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படியே மெயின்டைன் ஆகும், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டூ எக்ஸ், ஸோ டூ ஹண்ட்ரட் எக்ஸ், இதுதான் ஆன்சர். ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இதுதான், ஓகேங்களா. வேரியபிள் கூட இருந்தது அப்படின்னா நீங்கள் வேரியபிளுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் ரூல் அப்ளை பண்ணிவிட்டு என்ன கான்ஸ்டன்ட் கூட இருக்கோ அதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. இட் மேபி ஹண்ட்ரட் ஆர் ஒன் பை ஹண்ட்ரட், வாட் எவர் இட் மேபி, யூ ஹாவ் டு மல்டிப்ளை ஆஃப்டர் டிஃப்ரென்ஷியேட்டிங் த வேரியபிள், எப்போ கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது, ஓகேங்களா. ஸோ இந்த ஐடியாவோட நம்ம அல்ஜிப்ரைக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல் மட்டும் ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ், ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு எக்ஸுங்கிறது வேரியபிள், ஓகேங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என்னன்னு பார்த்தோம், என்னங்கிறது நம்பர், ஓகேங்களா. அப்போ ரூல் வந்து என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஆனால் இதே ஏ பவர் எக்ஸ்னால் பவரில் வேரியபிள் இருக்குங்க. இதோட ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ, ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ, ஓகே, இதுதான் அந்த ரூலு. ஸோ இந்த ரூல் வச்சுக்கிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ப்ரொசீட் பண்ணுவோம், ஓகேங்களா. லாக் ஏங்கிறது கான்ஸ்டன்ட், ரைட், ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ அப்படி கொண்டு வந்துடுறோம், இது லாக் ஏ டு த பேஸ் இ தான், ஓகேங்களா, ரைட். இப்போ இதுதான் அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. தரவு பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ரூலுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். எக்ஸ் பவர் என்னங்கிறது எக்ஸ் பேஸில் இருக்குது, இதில் பவரில் எக்ஸ் இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம ஆறு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா இந்த வீடியோவில், அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ரூல் ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம், ஓகே. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.